என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் பணியாளர் தேர்வு ஆணையத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க பன்னெண்டாயிரத்து ஐநூத்தி இருபத்தி மூணு கால எடுத்துக்கான ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு அந்த வேலை வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா எனவே இந்தியான்னு சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா இந்த வேலைக்கு ஆன் பண்ணி இருப்பாளர் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க போஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வேணால் எம்டிஎஸ் அண்ட் இது ஹேவல்டர் போஸ்ட்டுக்கான அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் இன்கம் டேக்ஸ் இந்தியன் பெரோ இன்னும் மெனி டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க காலிடங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி மூணு எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் கொலியூஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் இல்லைனா டுவெல்த்து பாஸ் இல்லைனா எனி டிகிரி பிஇ பிடெக் டிப்ளமோ ஐடி முடிச்சிருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு தாராளமான ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு இயர்ஸ் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இயர்ஸ் கொடுத்துருக்காங்க சம்பஸ்ட்டுக்கு வந்து இருபத்தி ஏழு இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் ஏஜ் லிமிட் ரிலாக்சேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்ஸி எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகரி த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பிடபிள் டி வந்து டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் சேலரி டி பார்த்தீங்கன்னா லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரத்தி ஐநூறுலேருந்து தொடங்கி எண்பத்தொன்னாயிரத்தி நூறு வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நடக்கும் அவங்களுக்கு அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க अप्लिकेशन फीस नहीं पाती एससी एसटी पीडब्ल्यूडी एक्स सर्विसमैन ஆல் ஃபீமேல்ஸ் எல்லா பெண்களுக்கும் வந்து நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் காஸ்ட் பார்த்திங்கன்னா நூறுரூபா கொடுத்துருக்காங்க பிற ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இம்பார்டன்ட் டேட் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் ஓப்பன் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதத்துக்கு அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வரையாக இருக்கிற ஒரு அப்கமிங் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க இந்த வேலை வாய்ப்பு அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ண அந்த வேலை வாய்ப்பு சம்மந்த சம்மந்தப்பட்ட எதா டவுட்னே கிளியர் பண்ணிக்கலாம் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு கால் எடுத்துக்கான ஒரு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பணியாளர் தேர்வாணத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான மத்திய அரசு வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்பு யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான அப்கமிங்கான அப்டேட் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக போடுறோம் எல்லாமே